ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலிமின் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம நம்பர் ஒண்டர் சீரீஸில் ஸ்பெஷல் நம்பர்ஸாக ஹர்ஷத் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியன் மேத்தமெட்டிஷியன் டிஆர் கப்ரேக்கர் வந்து டிஃபைன் பண்ண நம்பர்ஸ். ஹர்ஷா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு ஜாய் அப்படின்னு மீனிங்கு, டா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு கியூ அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ ஹர்ஷத் அப்படிங்கிற ஹர்ஷத் நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்பரை ஜாய் கிவிங் நம்பர்னு சொல்லி டிஆர் கப்ரேக்கர் வந்து சொன்னார். இதுவே வந்து இங்கிலீஷில் வந்து நிவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்பராகவும் இதை சொல்லுவாங்க. ஒரு நம்பர் ஹர்ஷத் நம்பராக இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வந்து நம்ம எழுதிக்குவோம். எனி நம்பர், அது டூ டிஜிட் நம்பராகவோ த்ரீ டிஜிட் நம்பராகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் ஒரு டூ டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 45 அப்படிங்கிற டூ டிஜிட் நம்பர் எடுத்துகிட்டேன்னா, இதோடைய டிஜிட்ஸை சம் பண்ணணும். டிஜிட்ஸை சம் பண்ணால் என்ன வரும், 4 + 5 = 9 வருமா? அப்போ அந்த 9 இந்த 45 டிவைட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். இப்போ 9 45 டிவைட் பண்ண முடியும் தானே? முடியும். அப்போ இந்த 45 அப்படிங்கிற நம்பர் என்ன நம்பர்னு சொல்லலான்னா, ஹர்ஷத் நம்பர். ஓகேங்களா? இப்போ ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்துக்குவோம், 2 3 4. அப்போ டிஜிட்ஸ் சம் பண்ணுறத கீழே எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும். 2 + 3 = 5, 5 + 4 = 9. ஓகே, 9. இப்போ 9 நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியும். ஸோ இது என்னது, ஹர்ஷத் நம்பர்ஸ். எப்போவுமே 9th டேபிளில் வரக்கூடிய எல்லா நம்பருமே ஆட் பண்ணால் என்ன வரும், 9 தான் வரும். ஸோ 9th டேபிளில் வரக்கூடிய எல்லா நம்பருமே ஹர்ஷத் நம்பராக இருக்கும். 9th டேபிள் மட்டும்தான் ஹர்ஷத் நம்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. நீங்கள் இப்போ 15 ஒரு நம்பர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 5 + 0 என்ன வரும், 5 வரும். அதாவது ஆட் பண்ணோம்னா 5 வரும். அதை வந்து நம்ம டினாமினேட்டர் எழுதி டிவைட் பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக 50 அப்படிங்கிறது 5 டிவைட் ஆகும் இல்லையா? அப்போது இந்த 50 நம்பரும் என்னவாக இருக்கும், ஹர்ஷத் நம்பராக இருக்கும். இப்போது இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன் பாருங்கள், 46. இப்போ 4 + 6 என்ன, 10. அப்போ 10 அதை டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 10 அதை டிவைட் பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டாக ரிமைண்டர் வராமல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இது என்ன கிடையாது, ஹர்ஷத் நம்பர்ஸ் கிடையாது. எதெல்லாம் ஹர்ஷத் நம்பராக இருக்கும்னா, எல்லா சிங்கிள் டிஜிட் நம்பருமே ஹர்ஷத் நம்பராக இருக்கும். ஏன்னா இந்த 2 அப்படிங்கிற சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்துகிட்டோம்னா, அங்கே ஆட் பண்ணுறக்கு எதுவும் இல்லை இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த 2 என்னாகும், 2 டிவைட் ஆகும். 3 டிவைட் ஆகும். ஸோ எல்லா சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸுமே ஹர்ஷத் நம்பர்ஸாக இருக்கும். அதுபோக இருக்கிற 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பரெல்லாம் ஹர்ஷத் நம்பரானு செக் பண்ணுறதுக்கு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே அந்த டினாமினேட்டரில் நம்பரை எழுதி டிவைட் பண்ணி பார்க்கணும். கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுச்சுன்னா அது ஹர்ஷத் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இருக்கும். இந்த ஹர்ஷத் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பேசிக்கான கான்செப்ட். அதாவது பெருசாக நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேஷன், இன்டக்ரேஷன் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரியான எந்த கான்செப்டும் கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய நம்பரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வச்சுக்கிட்டே வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து புதுசாக நம்ம நம்பர் சிஸ்டத்தில் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது மேக்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே நம்ம என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹர்ஷத் நம்பர் மாதிரியே இன்னமும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.